Future Vision Study Center, Salem. வணக்கம். நம்ம என்ன டைட்டில் பார்க்க போறோம்னா, யூனிட் 8ல தென்னிந்திய புரட்சி பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல யாரை பத்தி பார்த்திருந்தோம்னா, பாளையக்காரர்கள்ல வீரபாண்டிய கட்டபொம்மன், புலிதேவர், கோபால நாயக்கர், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் புரட்சிகள்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவே மொத்தமாக ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராட்டங்கள் புரட்சிகள் பண்ணுறாங்க. அந்த புரட்சி நம்ம என்னன்னு சொல்லணும்னா, தென்னிந்திய புரட்சின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இரண்டாம் பாளையக்காரர்கள் புரட்சி, தென்னிந்திய புரட்சி அல்லது இரண்டாம் பாளையக்காரர்கள் புரட்சி. எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா, 1800 to 1801. ஓகேங்களா? இந்த தென்னிந்திய புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் இறந்த பிறகு அவருடைய சகோதரர்கள் ஊமைதுரை, செவ்வத்தியா, இவங்கெல்லாம் பல பகுதிகளில் ஒளிந்திருந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து கமுதி, நிறைய சிறுவயல் இந்த மாதிரி பகுதியில் பாதுகாப்பு கொடுத்து உதவி செய்தவர்கள் யாருன்னா, மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர்கள் தான் உதவி செஞ்சாங்க. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன டைட்டில் பார்க்குறோம்னா, தென்னிந்திய புரட்சியில் யாரெல்லாம் ஒன்றிணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு பண்ணி புரட்சி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இந்த தென்னிந்திய புரட்சி மூலிமா இறுதியாக என்ன முடிவுக்கு வந்ததுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் முறையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஒழித்து விட்டன. அப்படி தென்னிந்திய புரட்சியில் யாரெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க, என்னென்ன அறிக்கைகள்லாம் வெளியிடப்பட்டதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ஒரு கூட்டமைப்பு போடுறாங்க. அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் யார் இருக்கிறான்னா, ஊமைதுரையும் அவருடைய சகோதரர் செவ்வத்தியா. இந்த ஊமைதுரை, செவ்வத்தியா இவங்க இரண்டு பேரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். ஓகேங்களா? இவங்க எங்கே கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறான்னா, திருநெல்வேலியில். இவங்க கூட மற்ற பகுதியில் இருக்கிறவங்களும் கூட்டமைப்பில் சேர்றாங்க. திருநெல்வேலியில் சாத்தூர், நாகலாபுரம், குளத்தூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள், ஜமீன்தாரர்கள் இவங்கெல்லாம் இணைந்தது தான் திருநெல்வேலி கூட்டமைப்பு. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மதுரை ராமநாதபுரம் கூட்டமைப்பு. மதுரை ராமநாதபுர பகுதியில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு. அதில் யார் யார் இணைனாராங்கன்னா, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் அந்த பகுதியில் மருது சகோதரர்கள், மதுரை கள்ளர்கள் இவங்களுடைய கூட்டமைப்பு. ரெண்டாவது, அப்போ ஃபர்ஸ்ட்டு திருநெல்வேலி கூட்டமைப்பு பார்த்தோம், ரெண்டாவது மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் கூட்டமைப்பு. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல்ல விருப்பாட்சி என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் யாருன்னா, கோபால நாயக்கர், அவருடைய கூட்டமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாலாவது கர்நாடக கூட்டமைப்பு. கர்நாடக பகுதியில் யார் இருக்கிறாருன்னா, கிருஷ்ணப்ப நாயக்கர். அடுத்தது மராட்டியர்களில் துண்டா ஜீவாக். ஓகேங்களா? அடுத்தது கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் யாரெல்லாம் இணைகிறான்னா, மலபாரில் இருக்கக்கூடிய கேரளா வர்மாக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகள், அடுத்தது மலபார் மாஃப்லாக்கள், கோவை கவுண்டர்கள் இவங்க எல்லாருமே யாருக்கு எதிரான கூட்டமைப்புனா, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு தான் தென்னிந்திய புரட்சி. ஓகேங்களா? இந்த கூட்டமைப்பை பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டிஎன்பிசியில் பொறுத்துகளை கேட்கக்கூடிய கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, இப்போ இவங்கெல்லாம் கூட்டமைப்பு போட்டு இணைந்துட்டாங்க. இப்போ சின்ன மருது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டமைப்பு இல்லாமல் மக்களுடைய உதவியை நமக்கு கிடைக்கணும், அதுக்காக மக்களுடைய உதவி பெறுவதற்காக அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு அறிக்கையோ ஏதாவது விட்டோம்னா ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால மறைமுகமாக அவங்களுக்கு வந்து நான் தகவல் கொடுத்து மக்களுடைய சப்போர்ட்டை நம்ம பெற்று யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணோம், ஆங்கிலேயருக்கு எதிராக. அதுக்காக சின்ன மருதும் ஊமைதுரை இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அறிக்கை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த அறிக்கை எந்த ஆண்டு ரெடி பண்ணதுன்னா, 1801 June 12. ஓகேங்களா? அந்த அறிக்கைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீரங்கம் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இது திருச்சி பகுதியில் உருவாக்குனதுனால திருச்சிராப்பள்ளி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் திருச்சி பிரகடனம் அறிக்கை. மற்றும் இந்த நம்ம தமிழ்நாடு தென்பகுதிகள்லாம் இப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தீவு பகுதி, ஜம்பு தீவு பகுதின்னு சொல்லுவாங்களா, அதனால இதுக்கு இன்னொரு பேர் ஜம்பு தீவு அறிக்கை. அப்போ இந்த அறிக்கைக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னா, ஸ்ரீரங்கம் அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அறிக்கை, திருச்சி பிரகடனம் அறிக்கை, ஜம்புத்தீவு அறிக்கை. இந்த அறிக்கையில் என்ன எழுதியிருப்பானா, நாங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறோம், யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ இந்த அறிக்கையை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அறிக்கை வந்து எப்படி இவங்க வந்து மக்களுக்கு கொண்டு போவாங்கன்னா,
திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில், அந்த கோவிலுடைய வாயில் கதவுல அந்த அறிக்கை ஒட்டுவாங்க. மற்றொரு அறிக்கை எங்க ஒட்டுவனா, திருச்சியில இருக்கக்கூடிய மலைக்கோட்டை, ஏன்னா அந்த மலைக்கோட்டை சுத்தி நிறைய மசூதிகள் இருக்கும், அங்க எல்லாம் முஸ்லிம் இன மக்கள் வருவாங்க, அப்ப முஸ்லிம் இன மக்களுடைய உதவி கிடைக்கும். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்ல ஒட்டினா இந்துக்களுடைய உதவியும் கிடைக்கும், ஏன்னா இந்த மலைக்கோட்டை மசூதிகள் கோவில் பக்கம் யார் வரமாட்டானா, ஆங்கிலேயரான பிரிட்டிஷர் வரமாட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, கோட்டை வாசல் கதவு கோவிலுடைய வாயிற்கு அதோட ஒட்டுவாங்க. இது மூலயமா அவங்களுக்கு எவ்வளவு பேர் உதவி கிடைப்பானா, 20,000 மேற்பட்டும் இந்த புரட்சியில கலந்துக்குவாங்க. அப்ப சின்ன மருது வெளியிட்ட இந்த அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1801 June 12. இந்த அறிக்கையின் பல்வேறு பெயர்கள் என்னென்ன பெயர்கள்னா, ஸ்ரீரங்கம் அறிக்கை, திருச்சி பிரகடனம் அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அறிக்கை, ஜம்புத்தீவு அறிக்கை. இந்த அறிக்கை மூலிமா அவங்களுக்கு எவ்வளவு பேர் உதவி கிடைத்தனா 20,000 மேற்பட்டோர். ஓகேங்களா, இவங்களை எல்லாம் தாக்குறதுக்காக யாரு, ஊமைதுரை, சின்னமருது, கோபால நாயக்கர், நிறைய பேர் கூட்டமைப்பு இருக்காங்க. இவங்க எல்லாம் தோற்கடிப்பதற்காக எந்த ஆங்கில படை தளபதி வருகிறாருன்னா அக்னு. ஓகேங்களா, அக்னுடைய இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்னியும், ரெண்டு பேர் ஒருவர் தான். இவருக்கு சப்போர்ட்டா அடுத்தது யாருப்பானா, கர்னல் இன்னிசம். ஓகேங்களா, அப்ப இந்த தென்னிந்திய புரட்சியாளர்களை ஒடுக்குவதற்காக பொறுப்பேற்று இவங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக வந்த ஆங்கில படைத்தளபதிகள் யாருன்னா கர்னல் இன்னிசம், அக்னு. ஓகேங்களா, இப்ப இவங்களுக்குள்ளார போர் நடக்குது. எந்த இடத்துல தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்கன்னா 1801 மே 29 எந்த பகுதியில தாக்குதல் நடக்குதுன்னா திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், இங்க எல்லா பழையக்காரர்கள் மேலும் பயங்கரமா தாக்குதல் பண்றாங்க. இறுதியா பாத்தீங்கன்னா காளையர் கோவில் அந்த பகுதியில இவங்களை எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாங்க. இந்த காளையர் கோவில் பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளர்ச்சி மையம், தென்னிந்திய புரட்சியில கிளர்ச்சி மையம் என்று அழைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு கேட்டானா எந்த பகுதி சொல்லலாம், காளையர் கோவில். இது எந்த மலைப்பகுதி கருகி இருக்குன்னா பிரான் மலை, அங்கதான் இந்த காளையர் கோவில் பகுதி இருக்கு. அங்க பழையக்காரர்களான மருது சகோதரர்கள் ஊமைதுரை செவ்வத்தையா எல்லாத்தையுமே தோற்கடிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவானா மறுபடியும் நம்ம புரட்சி பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதியில இருந்து தப்பிச்சுட்டு போய் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சிங்கம் புனரி காட்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்குவாங்க. யாரு, ஊமைதுரை செவ்வத்தியா மருது சகோதரர்கள். அதே கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய கலப்பூர் காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய எந்த காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டானா சிங்கம் புனரி காட்டிற்குள் ஒளிந்து கொண்டன. பிறகு அந்த புதுக்கோட்டை மன்னர்கள்லாம் இவங்களை கண்டுபிடித்து யார்கிட்ட ஒப்படைத்தானா ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தன. இறுதியா அவங்களுக்கு என்ன அளிக்கப்பட்டதுன்னா, நீங்க ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி போராட்டம் பண்ணலாம் பண்ணிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தூக்கு தண்டனை மற்றும் கழுவேற்றப்படும் இந்த தண்டனை அளிக்கப்பட்டது. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1801 October 24 ராமநாதபுரம் மாவட்டத்துல திருப்பத்தூர் கோட்டையில ஃபர்ஸ்ட் யார தூக்கிலிடுவாங்கன்னா மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். சின்ன மருது, பெரிய மருது, இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கோட்டையில தூக்கிலப்பட்டானா திருப்பத்தூர் கோட்டை, ஆண்டு 1801 October 24. ஓகேங்களா, அடுத்தது யார் இருக்கிறாருன்னா ஊமைதுரை மற்றும் அவரது சகோதரர் செவத்தையா. இவங்க பாத்தீங்கன்னா 1801 November 16 ஊமைதுரை கழுவேற்றப்பட்டா. கழுவேற்றப்படுதல்னா என்ன அர்த்தம்னா தலை உடல் துண்டிக்கப்படுவது, உடல் உறுப்புகளை தனித்தனியாக துண்டிப்பது தான் என்னன்னு சொல்லுவானா கழுவேற்றுதல். அவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை. இந்த ஊமைதுரை தான் கட்டபொம்மன் காலத்திலிருந்து நிறைய போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணதுனால அவருக்கு மிகவும் கொடுமையான தண்டனையாக எந்த தண்டனை கொடுத்தானா கழுவேற்றப்படுதல்னா உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவது. அவருடைய சகோதரரான செவத்தையாவும் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிலிட்டன. இவங்க கழுவேற்றப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை, ஊமைதுரை பாத்தீங்கன்னா கழுவேற்றப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சியில எல்லா பாளையக்காரர்கள் முன்னிலையில் அவர்கள் உடல் உறுப்பு துண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா இனிமேலும் புரட்சி நடக்க கூடாதுன்னு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணானா மருது சகோதரர்களுடைய எல்லா வாரிசுகளையும் சில பேரை கொண்டுட்டாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் இருப்பாரு வாரிசான, மருதுடைய வாரிசான துரைசாமி, அவங்க கூட 73 பேர் உட்பட மலேயால இருக்கக்கூடிய பினாங் என்ற நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டன. இனிமேல் நீங்க இந்த பகுதிக்கே வரக்கூடாது,
பினாங் என்ற நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டன. எத்தனை பேர்னா துரைசாமி உள்ளிட்ட 73 பேர். இவங்க எல்லாருமே மருது சகோதரர்களுடைய வாரிசு. அப்ப நம்ம யார் யார் இறப்பு பார்த்தோம்னா, பாளையக்காரர்கள வீரபாடிய கட்டபொம்மன் போராட்டம் பண்ணி கயத்தாறு பகுதியில் தூக்கிலிடப்பட்டார். அடுத்தது வேலு நாச்சியார் பார்த்தோம், கோபால நாயக்கர் பார்த்தோம், தீரன் சின்னமலை பார்த்திருக்கோம். தீரன் சின்னமலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள், மருது சகோதரர்களுக்கு பிறகு ஊமைதுரை தலைமையில் மருது சகோதரர், கோபால நாயக்கர், மைசூர் பகுதி, கேரளா பகுதி, கோயம்புத்தூர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன புரட்சி பண்ணான்னா தென்னிந்திய புரட்சி பண்ணாங்க. இந்த தென்னிந்திய புரட்சி நடந்த ஆண்டு 1800 1801. இந்த புரட்சி அடக்கிய ஆங்கில படைத்தளபதிகள் யாருன்னா கர்னல் இன்னிசம் மற்றும் அக்னியோ. ஓகேங்களா, அக்னியோ வந்து அக்னோன்னு சொல்லுவாங்க. இந்த புரட்சியின் மூலம் இவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தூக்கிலிடப்பட்டனர். ஓகேங்களா, இந்த புரட்சி முடிவில் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா 1801 ஜூலை மாதமே இவங்க இறப்பதற்கு முன்னாடியே ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை போடுறாங்க. யார் ரெண்டு பேரும் இந்த உடன்படிக்கை போடுறேன்னா ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாப். ஆங்கிலேயரும் யார் யார் போகிறாங்க ஆற்காட்டு. இந்த உடன்படிக்கையின்படி நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த முறை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டானா பாளையக்காரர் முறை பின்பற்றக்கூடாது. அப்ப பாளையக்காரர் முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டால் எந்த ஆண்டுனா 1801 ஜூலை 31. இதோட பாளையக்காரர்கள் எல்லாமே ஒழிச்சிட்டாங்க. இந்த பாளையக்காரர்களில் பணிபுரிந்தவர்கள், அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களிடம் பணிபுரிய சென்றனர். ஓகேங்களா, அப்போ இந்த டைட்டிலில் நம்ம என்ன பார்த்தோம்னா தென்னிந்திய புரட்சி பார்த்தோம். நடைபெற்ற ஆண்டு 1801 இது மூலிமா பாளையக்காரர்கள் முறையும் ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா, இதனுடைய தாக்கம்தான் அடுத்தது எந்த புரட்சி நடைபெறும்னா வேலூர் கழகம் சொல்லுவாங்க அல்லது வேலூர் புரட்சி. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல யாரை பத்தி பார்ப்போம்னா வேலூர் கழகம் அல்லது வேலூர் புரட்சி பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS ஹாஸ்பிடல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.